ஹலோ வைசை முரு, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்னா, ஒரு வால் நட்சத்திரம் ஒரு கோமெட் வந்து வருகிற அக்டோபர் 2024 நமது பூமியை சேஃபாக டிஸ்டன்ஸில் கடந்து போகும் அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வால் நட்சத்திரம், இந்த கோமெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி வால் நட்சத்திரத்துக்கும் ஆஸ்ட்ராய்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆஸ்ட்ராய்டு வந்து மெட்டல் மற்றும் ராக்கி மெட்டீரியல்ஸ், பாறை பொருட்களால் ஆனது. கோமெட்ஸ் வந்து ஐஸு, டஸ்ட்டு, ராக்கி மெட்டீரியல்ஸ், பாறை பொருட்களால் கோமெட்ஸ் வந்து ஆனது. இதுதான் வந்து வால் நட்சத்திரத்துக்கும் ஆஸ்ட்ராய்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நாசா வந்து C2023A3 சுஜிக்ஷன் அட்லஸ்னு இந்த கோமெட், இந்த வால் நட்சத்திரம் வந்து 27 செப்டம்பர் 2024 சூரியனிலிருந்து 58 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோமெட் வந்து சூரியனுக்கு அருகில் கடந்து செல்லும் அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அன்னைக்கு இந்த கோமெட், இந்த வால் நட்சத்திரத்தை இந்தியாவிலேருந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அன்னைக்கு சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் கிளியரான ஸ்கையாக இருந்துச்சுன்னா இந்த வால் நட்சத்திரத்தை வெறும் கண்ணாலே பார்க்க முடியுமா அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. கிளியரான ஸ்கை வந்து அன்னைக்கு இல்லைன்னா இந்த வால் நட்சத்திரத்தை, இந்த கோமெட்டை டெலஸ்கோப்பை பயன்படுத்தி தான் கிளியராக பார்க்க முடியுமா அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வால் நட்சத்திரம், இந்த கோமெட் வந்து அக்டோபர் 12, 2024 நமது பூமியிலிருந்து 20 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோமெட் வந்து கடந்து செல்லும் அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அன்னைக்கு இந்த வால் நட்சத்திரத்தை நமது இந்தியாவிலிருந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு சன் செட் ஆனதுக்கப்புறம் இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்க முடியும் அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் கிளியரான ஸ்கையாக இருந்துச்சுன்னா இந்த வால் நட்சத்திரத்தை வெறும் கண்ணாலே பார்க்க முடியும் அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. கிளியரான ஸ்கை இல்லைனா இந்த வால் நட்சத்திரத்தை டெலஸ்கோப்பை பயன்படுத்தி தான் கிளியராக பார்க்க முடியும் அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த C2023A3 சுஜிக்ஷன் அட்லஸ் இந்த கோமெட், இந்த வால் நட்சத்திரம் வந்து எதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வால் நட்சத்திரம் வந்து ஊர்ட் க்ளவுடில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த ஊர்ட் க்ளவுட் வந்து நமது சூரியன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2000 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இந்த ஊர்ட் க்ளவுட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஊர்ட் க்ளவுடில் வந்து இந்த C2023A3 சுஜிக்ஷன் அட்லஸ் இந்த கோமெட், இந்த வால் நட்சத்திரம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஊர்ட் க்ளவுடில் இந்த மாதிரி எத்தனை வால் நட்சத்திரம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊர்ட் க்ளவுடில் வந்து 1 ட்ரில்லியனுக்கும் அதிகமான வால் நட்சத்திரங்கள் வந்து இந்த ஊர்ட் க்ளவுடில் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் உள்ள எல்லா வால் நட்சத்திரங்களும், எல்லா கோமெட்ஸும் வந்து நமது சூரியன் அமைப்பு பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஊர்ட் க்ளவுடு வந்து நமது சோலர்த்துக்கு வெளியே உள்ள அதிகமான ஆஸ்ட்ராய்டை கொண்டுள்ள கைப்பர் வெல்ட்டை விட இந்த ஊர்ட் க்ளவுடு வந்து மிக பெரியது அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபைலர் மெடிச்சு கவர்மெண்ட் சீன்